ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்லே டைப் பண்ணுறதும் நம்ம வந்து ஒரு சொல் சொன்னால், ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகும். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோர் போய்க்கிங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் சர்ச்சில் போயிட்டு ஜிபோர்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஜிபோர்ட்னு வரும். அதில் வந்து ஜிபோர்ட் என்ற ஆப் வந்து அப்டேட் ஆயிருக்கான்னு பாருங்கள். அப்டேட் ஆகலைன்னா அதை அப்டேட் பண்ணிக்கிங்க. அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா பேக் பட்டன் வந்துட்டு நேராக செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போயிருந்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ், ஓகேங்களா? அடிஷ்னல் செட்டிங்ஸ் போனீங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் இன்புட்ஸ் இருக்கும். அதில் வந்து உங்களோட ஜிபோர்ட் என்ற ஆப்ஷன் காமிக்குதா? கரண்ட் கீபோர்டு வந்து ஜிபோர்டுன்னு தான் இருக்கும். இங்கிலீஷ், இந்தியா, தமிழ் அப்படின்ட்டு ஏற்கனவே நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அப்படி காமிக்குது. ஜிபோர்டுன்ற இடத்துல லாங்குவேஜ் போனீங்கன்னா இது உங்களுக்கு வந்து யூஸ் சிஸ்டம் லாங்குவேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்படி தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி விட்டிங்கன்னா, ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். இப்போ வந்து இங்கிலீஷ் நான் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னென்னா, இங்கிலீஷும் வேணும் எனக்கு, தமிழும் வேணும்னா இங்கே தமிழ் இருக்கிற இடத்துல வந்துடுங்க. இங்கே தமிழ் எங்கே இருக்குன்னு செக் பண்ணுங்கள். தமிழ், தமிழ் இந்தியா ஏபிசி தமிழ் இருக்கா? அதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு பேக் பட்டன் வந்துடுங்க. பேக் பட்டன் வந்தீங்கன்னா இங்கே கூகுள் வாய்ஸ் டைப்பிங் இருக்கும். அதில் போய் லாங்குவேஜஸில் போயிட்டு இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கிலீஷ் இந்தியா அப்படின்னு தான் இப்படின்னு டைப் பண்ணியிருக்கோம், ஓகேவா? அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து தமிழ்ன்ற கீபோர்டை வந்து செலக்ட் பண்ணணும். கீழே வந்தீங்கன்னா தமிழ் இந்தியா அப்படின்ட்டு இருக்குது, தமிழ் இலங்கை இருக்குது, தமிழ் சிங்கப்பூர் இருக்குது. உங்களுக்கு வந்து தமிழ் இந்தியா தான் வேணும். இப்போது தமிழ் இந்தியா அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா பேக் பட்டன் வந்துடுங்க. பேக் பட்டன் வந்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போயிட்டு டைப் பண்ணலாம். நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ் போயிட்டேன். இப்போ நான் டைப் பண்ண போகிறேன். வணக்கம்ன்றதை நான் இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டேன். இதே நான் எனக்கு வந்து வணக்கம்ன்றது தமிழில் வேணும்னா இந்த குளோபல் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குளோபல் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாறிடும் உங்களுக்கு. VANAKKAM வணக்கம்ன்றதை தமிழில் டைப் பண்ணியாச்சு. இதே வாய்ஸ் மூலயமா நான் கொடுக்கணும்னா, வணக்கம், தானாகவே டைப் ஆகிடுச்சா? ஆ, இது போல் நீங்கள் என்ன வார்த்தை சொன்னாலும் உங்களுக்கு தானாகவே டைப் ஆகிடும். இது வந்து புது அப்டேட்ஸ் கூகுள்லேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.